வல்லமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது மாடி தோட்டத்தில் சர்க்கரை வள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ வளர்ப்பு முறையில் கடையில் நம்ம வாங்கின கிழங்குலேருந்து செடியை எப்படி உருவாக்குறது, அப்புறம் அதிக அளவில் அறுவடை எடுக்கிறதுக்கு நான் பயன்படுத்திய உரங்களை பற்றியும், நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் அதுக்கு என்ன தீர்வு என்பது பற்றியும், அப்புறம் பயன்கள், அதை அதிக அளவில் நம்ம சாப்பிட்டால் ஏற்படும் பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க. சர்க்கரை வள்ளி கிழங்கின் தாயகம் சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. இதனுடைய பொட்டானிக்கல் நேம், அதாவது தாவரவியல் பெயர், ஐபோமியா பொட்டேட்டஸ். இது கன்வால்வலேசி குடும்பத்தை சேர்ந்ததுங்க, அதாவது இந்த மூக்குத்தி அவரை கிளவு பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த செடியுடைய குடும்பத்தை சேர்ந்தது. இந்த சக்கரவள்ளி கிழங்குல 400 வகைகள் இருக்குங்க. இது ஒரு பெரனியல் பிளான்ட், அதாவது 2 வருடங்கள் வரை இது வாழக்கூடியது. இந்த செடி உலகம் முழுவதும் வளருங்க. இந்த செடி எந்தெந்த அங்கே வளர்ற தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இது சிவப்பு, ஊதா, மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை, பழுப்பு, பிங்க் நிறத்தில் வளரக்கூடியது. இந்த நிறத்திற்கு காரணம் ஆந்தோசயனின்ஸ் அந்த பிக்மெண்ட், ஒரு நிறமி தான் காரணம். அடுத்ததா சன்லைட், சூரிய ஒளின்னு பார்த்தீங்கன்னா 25 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 30 டிகிரி சென்டிகிரேட்டில் இது நல்லா வளருங்க. 6-8 மணி நேரம் சூரிய ஒளி படுற இடத்துல இதை வளர்க்கலாம். இந்த செடி ஒரு சென்சிட்டிவான செடிங்க. இந்த பனி காலத்துலலாம் வளராது. அந்த கிழங்குகளெல்லாம் அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று ஏற்படும். அதனால கூடிய மட்டும் பனி காலத்தில் வளர்க்க வேண்டாம். அடுத்ததாக மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்காத மண் கலவை தாங்க. இதனுடைய சாயில் பிஹெச் லெவல் 5-7, அதாவது அமிலமும் காரத்தன்மை உள்ள மண்ணில் ரொம்ப நல்லா வளருங்க. இந்த மணல் களிமண் தவிர எல்லா வித மண்ணுலேயும் வளரும், சத்துக்கள் இல்லாத மண்ணுலேயும் வளருங்க. நான் வந்து செம்மண் 1 பங்கு, தொழு உரம் 1 பங்கு, அப்புறம் இந்த கொக்கோ பீட்டுக்கு பதிலாக இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. அதில் ஏதாவது 1 பங்கு இந்த மண் கலவையில் கலந்துருங்க. அப்புறம் சாம்பல் 1 கைப்பிடி போடுங்க, ஏன்னா இந்த கிழங்கு வகைகளுக்குன்னா சாம்பல் போடணும். வேப்பம் புண்ணாக்கு 1 கைப்பிடி, இது வந்து வேரழுகல் நோய் வராமல் இருக்கிறதுக்காக போடணும். அடுத்தது முக்கியமாக 1 டீஸ்பூன் சுண்ணாம்பு கண்டிப்பாக கலக்கணும். காரணம், இந்த மண்ணிலலாம் அலுமினியம் சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த செடி 2 மாதம் தான் வளரும், அதுக்கப்புறம் வாடிடும். அதனால் கண்டிப்பாக 1 டீஸ்பூன் சுண்ணாம்பை கலந்துருங்க. பாட் சைஸ், அதாவது தொட்டியின் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 12-inch பாட்டு, அப்படினா 14-inch பாட்டு எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது 1 அடிக்கு 1 அடி க்ரோ பேக், இல்லைன்னா 1.5 அடிக்கு 1.5 அடியும் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 அடிக்கு 1 அடி பேக் தான் எடுத்திருக்கேங்க. 2 க்ரோ பேக் எடுத்திருக்கேன். 1 க்ரோ பேக்லேயும் 1 செடி வச்சாங்க. இப்போ இந்த செடியை எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாங்க. கடையில் ஒரு மீடியம் சைஸ் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிக்கோங்க. ரொம்ப பெருசு வாங்கினாலும் அது வளர்கிறதுக்கு லேட் ஆகுது, ரொம்ப சின்னதானாலும் சில நேரத்தில் அது அழுகி போயிடும். இந்த மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு டம்ளரில் இந்த கிழங்கு ஒரு பாதி அளவு முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 2 நாளைக்கு 1 தடவை நீங்கள் அந்த தண்ணியை மாற்றிட்டே இருக்கணும். அதே தண்ணியில் வச்சிங்கன்னா சில நேரத்தில் அந்த கிழங்கானது அழுகி போயிடும். 10 இல்லைன்னா 15 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3-4 இலை வந்துடும். அந்த மாதிரி வளர்ந்த அப்புறமா அந்த கிழங்கை எடுத்து அந்த கிழங்கோடைய நீங்கள் மண்ணில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் இருக்க அந்த கிளைகளை கட் பண்ணி வச்சாலும் நல்லா வளர்ந்துடும். 1 கிழங்குலேருந்து 4-5 செடிகள் வளர தொடங்குங்க. உங்களுக்கு எத்தனை செடி வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம். கட் பண்ணி வச்சதில் 7வது நாள்லேருந்து அந்த செடியில் வேர்கள் முளைக்க ஆரம்பிக்கும். 50-60 நாளில் கிழங்குகள் உருவாக தொடங்கும். தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காலையில் தண்ணி கண்டிப்பாக ஊற்றுனுங்க. சாயந்தரத்தில் அந்த மண்ணுடைய ஈரப்பதத்தை பார்த்து தண்ணி ஊற்றுங்க. அடுத்ததாக உரம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நைட்ரஜன் சத்தை விட பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் சத்து அதிகமாக போடணுங்க. நைட்ரஜன் சத்து அதிகமாகச்சுன்னா அந்த வேர்கள் தானே, அந்த டியூபர்ஸ் உங்களுக்கு அவ்வளோவா பெருசாக வளராது. அதனால் நீங்கள் இந்த இலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கும். நீங்கள் போதுமான அளவுக்கு இலைகளை வச்சுட்டு மற்ற கிளைகள் எல்லாம் கட் பண்ணி போட்டுடுங்க, ஏன்னா சத்துக்கள் அந்த இலைகளுக்கு போயிட்டே இருக்கும். இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு 1 தடவை சாம்பல் 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு போட்டுருங்க. எப்போவுமே இந்த கிழங்கு வகைகளுக்கெல்லாம் சாம்பல் போட்டோன்னா அந்த கிழங்கு கொஞ்சம் பெருசாக ஆகும். அடுத்ததான் நம்ம வாழைப்பழ கரைசல் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நீங்கள் 15 நாளைக்கு 1 தடவை இல்லை 10 நாளைக்கு 1 தடவை ஊற்றலாம். அப்புறம் காய்கறி கழிவு இருக்கு இல்லைங்களா வீட்டில், அதை நீங்கள் டெய்லியே அந்த லிக்விட் ஃபர்டிலைசரை ஊற்றலாம். இந்த விவசாய நிலத்துலலாம் ஜீவாமிரதம்,
அதை 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த செடிங்களுக்கு தருவாங்கங்க. ஜீவாமிரதம் செய்முறையும் நான் வீடியோ போட்டிருக்கேங்க, அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் செய்யுங்க. ஜீவாமிரதம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. நாட்டு பசுஞ்சாணம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரண பசுஞ்சாணம் கிடைச்சாலும் செய்யலாம். இந்த நாட்டு பசுஞ்சாணத்தில் 100% மைக்ரோப்ஸ் இருக்கும்னா, சாதாரண பசுஞ்சாணத்தில் ஒரு 80% வரைக்கும் இருக்கும். நான் இந்த நாட்டு பசுஞ்சாணம் சாதாரண பசுஞ்சாணத்துலேயும் இந்த ஜீவாமிரதம் செஞ்சாங்க, பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட பீர்க்கன் செடியும் புடலங்காய் செடியிலையும் அறுவடெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆல்மோஸ்ட் நான் அந்த கொடியை கட் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் கொஞ்சம் இந்த சாதாரண பசுஞ்சாணத்தில் செஞ்ச ஜீவாமிரதத்தை தான் கொஞ்சம் ஊற்றுனாங்க. ஒரே வாரத்தில் சின்ன சின்ன இலைகள், அந்த புதிய இலைகள்லாம் நிறைய உருவாச்சு, கிளைகள்லாம் வந்தது. அதிலிருந்து 6 காய்கள் நான் பறித்தேங்க. அதே மாதிரி தான் புடலங்காயிலையும் நல்ல ஒரு 8 காய்கிட்ட நான் பறித்தேன். நாட்டு பசுஞ்சாணத்தை கிடைச்சா நீங்கள் செய்யுங்க, இல்லையா சாதாரண பசுஞ்சாணத்தை வச்சு இந்த ஜீவாமிரதம் அப்படின்னா கனஜீவாமிரதம், நல்ல சம்மர் டைமில் கனஜீவாமிரதம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு உருண்டை நீங்கள் தூள் பண்ணி அதுக்கு போட்டாலே நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது. ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் தயாரிப்பு வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, அதை போய் பார்த்து செஞ்சுக்கோங்க. பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே எந்த பூச்சியுமே தாக்கலைங்க. ஒரே ஒரு தடவை என்னோடய தோட்டத்தில் அந்த இலையெல்லாம் சடனாக மஞ்சள் ஆயிடுச்சு. அப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு சிலந்தி ஒன்று இருந்தது, அதை எடுத்து வெளியில் போட்டவொன்னே அதுக்கப்புறம் அந்த இலை நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்ததாக இதுக்கு நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஒன்றுமே ஆகாதுங்க, மழை காலத்தில் தான் நிறைய நோய்கள், அதாவது இந்த பூஞ்சைகள் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா அண்ட் வைரஸால் இன்ஃபெக்ஷன் நிறைய வரோங்க. அதாவது இந்த ஆல்டர்னேரியா லீவ் ஸ்பாட், அதாவது முதிர்ந்த இலையிலெல்லாம் மஞ்சள் நிற திட்டுக்கள் பேச்சஸ் வரும், அப்புறம் அந்த தண்டுகள் எல்லாம் கருப்பு சாம்பல் நிற திட்டுக்கள் அந்த பேச்சஸ் வரும், அப்புறம் அந்த செடி வாடி போயிடும். இது வந்து ஃபங்கஸால் இன்ஃபெக்ஷன் ஆகுங்க. அடுத்ததாக பிளாக் ராட், இது வந்து இந்த செடியோட இலை எல்லாமே மஞ்சள் ஆகிடும், அப்படியே உதிர்ந்துடும், செடி வளராமல் அப்படியே நிற்கும். இதுவும் ஒரு ஃபங்கஸால் தாங்க ஏற்படுது இந்த நோய் தாக்கம். அடுத்ததாக ஃபியூசேரியம் ரூட் ராட், அப்புறம் ஸ்டெம் ராட், இது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது வந்து இந்த தண்டோட அந்த அடி கிழங்கு பகுதியில் அழுக தொடங்குங்க. அப்புறம் வைரஸாலையும் இதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால் கூடிய வரைக்கும் நீங்கள் இந்த மழை காலத்தில் இதை பயிரிடாதீங்க. ஜனவரி மாதம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அதுலேருந்து 4 மாதத்தில் உங்களுக்கு அறுவடை செய்யலாம். குளிர்காலத்தில் இந்த செடியை பயிரிடாதீங்க, ஏன்னா அந்த செடி சரியாக வளராது. எந்த நேரத்தில் நீங்கள் அறுவடை செய்யலைன்னா 4-5 மாதம் ஆகும்போது அந்த இலைகள் எல்லாம் மஞ்சள் நிறமாகவும் அதனுடைய தண்டுகள் எல்லாம் மஞ்சள் நிறமாகும், அந்த நேரத்தில் நீங்கள் கிழங்க அறுவடை செஞ்சிடலாம். நான் இந்த செடி வச்சு 3.5 மாதம் தாங்க ஆகுது, இன்னும் இலையெல்லாம் பாருங்கள் பச்சையாக தான் இருக்குது, ஆனாலும் நான் அறுவடை செஞ்சிடறேன். ஏன்னா இந்த க்ரோ பேக் வந்து அப்படியே கிழிய ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் இல்லாமல் சென்னையில் கொஞ்சம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய மழை தண்ணி தேங்குச்சுன்னா அந்த கிழங்கில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டுடுங்க, அதனால் நான் இப்போ இதை அறுவடை செஞ்சிடறேன். நீங்கள் அடுத்த தடவை இந்த சக்கரவள்ளி கிழங்கை வளர்க்கணும்னா இந்த செடியிலேருந்து ஒரு கிளையை நீங்கள் கட் பண்ணி அப்படியே வேற தொட்டியில் வச்சிங்கன்னா அது வளர்ந்துடும், அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக கிழங்குக எடுத்துகிட்டே இருக்கலாம். அடுத்ததான் இதனுடைய பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை விட சத்துக்கள் இதில் மிக அதிகமாக இருக்குங்க. இதில் அயன், மெக்னீஷியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம், சோடியம், ஃபைபர் கண்டென்ட், அதாவது நார் சத்து அதிகமாக இருக்குங்க. அப்புறம் பீட்டா கரட்டின், விட்டமின் ஏ, சி அண்ட் இ இதில் அதிக அளவில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஃபோலிக் ஆசிட் இதில் நிறைய இருக்கிறதுனால இந்த குழந்தை இல்லாதவங்கள்லாம் இதை சாப்பிட்டுட்டு வர கரு உருவாகும். அப்புறம் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தவறாங்க, குடலில் இந்த நோய் கிருமிகள் இருந்தால் அதெல்லாம் அழிச்சிடும். அடுத்ததாக அல்சர் நோயும் இது குணப்படுத்தும், எலும்புகளுக்கும் இது வலு சேர்க்குங்க. அப்புறம் இந்த இதனுடைய இலையை வந்து கீரையாக நம்ம ஊரில் சாப்பிட மாட்டோம், பல வெளிநாட்டிலலாம் சாப்பிட்றாங்க, இதனால் ரத்த அழுத்தம் வந்து சீராகுதுங்க. அடுத்ததாக இதில் பீட்டா கரட்டின் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ட்ரை ஐஸ், கண்ணில் சில பேருக்கு தண்ணி சுரக்கவே சுரக்காது, அந்த மாதிரியான நோய் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வர குணமாகும். சக்கரவள்ளி கிழங்குல அதிகமான சத்துக்கள் இருக்குங்க, ஆனால் இது அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுங்க. மிக அதிகமாக சாப்பிட்றதுனால ரத்தத்துடைய சர்க்கரையின் அளவு அதிகமாகும், அப்புறம் வாயு தொல்லை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் ஏற்படுங்க. சிறுநீரக கோளாறு, அதாவது கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க, இதை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. காரணம் இதில் ஆக்சலேட்ஸ்ன்ற உப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிட்னியில் கற்கள் உருவாகும்,
அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை குறைஞ்ச அளவு தாங்க சாப்பிடணும். ஒரு 100 கிராம் சாப்பிட்டா போதும். இந்த கிழங்கை பச்சையாக சாப்பிட்டா செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. உங்கள் வீட்டில் நாய் பூனை இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள் இருந்தால் அதுங்க இந்த இலையை சாப்பிட்டேன்னா டயரியா ஏற்படுங்க. ஏன்னா இந்த இலையில நிறைய டாக்ஸிக் இருக்கு. அடுத்ததான் இந்த கடையில் வாங்குற கிழங்குகளை நல்லா கழுவி நீங்கள் உபயோகிங்க. ஏன்னா அதில் முளைப்பு திறன் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் அதில் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த அதிகமான சத்துக்கள் நிறைஞ்ச இந்த சக்கரவள்ளி கிழங்கை உங்கள் வீட்டு மாடியில் வளருங்க. ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க, எந்தவித பராமரிப்புமே தேவையில்லை. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்வேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.